ஒரு 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 பொண்ணை பார்த்து கேள்வி நீ எதுக்காக இத்தனை அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில் எனக்கு தெரியுமா இந்த கொலைகள் எல்லாத்தையும் நான் செய்யும்போது அவங்க ரொம்பவே துடுதுடிச்சு செத்து போனாங்க அது நான் பார்க்கும் எனக்கு அவ்வளோ ஆனந்தமா இருந்துச்சு தான் நான் இந்த கொலைகளை செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு பதினோரு வயசு பொண்ணு ஒரு சீரியல் கில்லராக மாதிரி ரெண்டு கொலைகளை செஞ்சிருக்கா இந்த ஒரு விஷயம் எவ்வளோ ஷாக்கிங்கா இருக்கு நம்ப இப்போ இந்த வீடியோல அதை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்க்க போறோம் மேரி பெல் இந்த பொண்ணு தான் பதினோரு வயசுல இருக்கும்போது ரெண்டு கொலைகளை செஞ்சிருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இங்கிலாந்துல ஒரு செக்ஸ் ஒர்க்கர் அதாவது ஒரு மேரி பெல் பெருக்கிறாங்க இந்த குழந்தை பிறந்த உடனே அவங்க அம்மாக்கு சுத்தமா மேரிபில் பிடிக்கவே இல்லை இந்த பொண்ணை பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்பவே அருவறுப்பா இருக்கு இந்த குழந்தைங்க தூக்கி போட்டுருங்க அப்படின்றாங்க அப்போல இருந்து மேரிபில் கண்டாலே அவங்க அம்மாவுக்கு சுத்தமா ஆகவே ஆகாது மேரிபெலுமே வந்து அவங்க அம்மா அப்பாவுடைய அரவணப்பு இல்லாம தனியாகவே வளர்றா ஸோ தனிமேல வளர்ந்த மேரிபெல்க்கு வந்து இந்த இந்த மாதிரி ஒரு பார்த்துக்கறதுக்கு ஒரு ஆன்ட்டி மாதிரி யாரோ ஆயம்மா மாதிரி விட்டுட்டு போயிருக்காங்க ஸோ அந்த டைம் வந்து அவங்களுமே வந்து மேரி பில் கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சரை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த டார்ச்சரையும் தாங்கிட்டு மேரி பில் ரொம்பவே தனிமையிலே இருந்திருக்கா ஒரு நாள் அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அடிக்கடி அவங்க அம்மா வந்து வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்களாம் ஸோ எனக்கு அந்த ஒர்க் இருக்குது இந்த ஒர்க் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைம் வந்து என்ன ஆயிருக்குன்னால் அவங்க அம்மாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான் என்னுடைய அப்பா யார் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க எதுவுமே பதில் சொல்லாமல் இது போல் மேரி பீலோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய அம்மா வந்து நான் நாலு வயசில் இருக்கும் போது எனக்கு செக்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு அனுப்பிவிட்டாங்க ஸோ நீயுமே வந்து அந்த வேலையை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மேரி பேல கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மேரிபெலுக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை கடைசியில் மேரிபேலை கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே பிடிச்சி தள்ளியோ விட்டுருக்காங்க பட் மேரிபெலுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே காயங்கள் படலில் தப்பிச்சிட்டு இருக்கா இந்த பொண்ணை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாதுப்பா இந்த பொண்ணை நம்ம யாரு யாருக்காச்சும் வித்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணுறாங்க அதுக்கு மேரி பெல்லுடைய சித்தி அதாவது மேரிபேலோட அம்மாவுடைய தங்கச்சி இது என்ன பொண்ணு தானே இது பொண்ணு இல்லாமல் பொருளாக இதை போய் விற்க போகிறேன்ன்றியே நானே இந்த குழந்தைய அடா

കൊടുക്കാരംഭിച്ച கொடுத்தோடனே அந்த குழந்தையும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி விளையாட ஆரம்பிச்சிருக்கு பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் நடக்கிற பில்டிங் இருக்கையில் நம்ம அங்கே போய்ட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நேராக கூட்டிகிட்டு போயிருக்கா அந்த குழந்தைய ஊக்கின்னு சொல்லி பின்னாடியே போயிருக்கு அந்த குழந்தைய அப்பப்போ சிரிச்சுக்கிட்டே அடிச்சிருக்கா ரொம்பவே வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே வந்து அப்படி அடிச்சிருக்கா அந்த குழந்தைக்கு பயம் வந்து நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அடம்புடிச்சிருக்கேன் அந்த டைம் மேரி பில் என்ன பண்ணிருக்கானா அந்த குழந்தையோட கழுத்தை பிடிச்சி நான் சிக்கி சாவடிச்சிருக்கா ஐயோ இந்த பையனோட உயிர் போயிடுச்சு நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அந்த குழந்தையோட வாயில் அந்த குழந்தைய சுற்றி நிறைய வந்து தூக்க மாத்திரைகளை போட்டு அங்கிருந்து மேரி பில்லோ நார்மாவும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து அங்க வேலை செய்வாங்க பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஐயோ இதோ அந்த ஒரு குழந்தை வந்து இப்படி மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த குழந்தைய போய் பார்த்துருக்காங்க பார்த்தா அந்த குழந்தை இறந்து போயிட்டு இருக்கு நேரா வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த குழந்தையோட அம்மா அப்பா யாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா எல்லா வேலையிலுமே முடிஞ்சிருச்சு ஸோ அவங்க அம்மாவும் அப்பாவும் அவ்வளவு துடி துடிச்சு அழுதாங்க ஸோ அந்த பையனுக்கு அடக்கம் பண்றதுல எல்லாமே பண்ணிட்டாங்க எல்லா வேலைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுநாளைக்கு நேரா மேரிபில் என்ன பண்றான்னா அந்த நாலு வயசு குழந்தை சாவடிச்சா இல்லையா அந்த குழந்தையோட அம்மா கிட்ட போயிட்டு பாப்பா எங்க நான் பாப்பா கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கா அதுக்கு அவங்க அம்மா வந்து இவ்வளோ ஆசையாக வந்து கேட்கறாள் நம்ம பையன் வந்து இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா எயுமே வரமாட்டான் பாப்பா வந்து இது போல காட் கிட்ட போயிட்டான் அப்படின்னு சொன்னப்போ அந்த பொண்ணு ரொம்பவே வில்லத்தனமா நக்கலா சிரிச்சிட்டு அந்த கல்லரை முன்னாடியே வந்து அப்படி விழுந்து விழுந்து சிரிச்சு இந்த கொலைய கொலையை பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்லியிருக்கா சரி இதோ குழந்தை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அந்த ஒரு விஷயத்தை வந்து பெருசாக எடுத்துக்கவே இல்லை அதுக்கப்புறமா ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு நான் தான் இந்த கொலையை செஞ்சேன் ப்ரௌன் மாட்டி நான் தான் கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு போர்டுல எழுதுறது டேபிளுக்கு கிறுக்கறது இந்த மாதிரி எல்லாம் கெத்தா சொல்லிட்டு தெரிஞ்சா சரி இந்த பொண்ணு எதோ லூஸ் ஆயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லி எல்லாருமே விட்டாங்க இந்த குழந்தைய கொண்டதுக்கு அப்புறமா ஒரு மூணு வாரத்துக்கு அப்புறமா இன்னொரு ஒரு குழையும் செஞ்சிருக்கா அது வந்து ஒரு மூணு வயசு பாப்பா இந்த மூணு வயசு பையன் தான் அந்த பாப்பாவும் பிரெயின் ஹோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த பையனை நம்ம வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சாக்லேட்ஸை கொடுத்து கரெக்டாக அந்த பையனோட வீட்டுக்கு பேக் சைடு என்ன பண்ணியிருக்கான்னா துருப்பிடிச்ச பிளேடு துருப்பிடிச்ச எல்லாம் வச்சு அந்த பையனுடைய ஆணுறுபு விரல்களை எல்லாத்தையும் வெட்டியிருக்கா பிளேடு எடுத்து அந்த குழந்தையோட மார்பகத்தில் வந்து எம்முன்னு சொல்லி போட்டு எழுதியிருக்காள் ஸோ எழுதிட்டு ஐயோ இந்த பையனும் செத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் நார்மாவும் மேரி ரெண்டு பேருமே அந்த குழந்தையை அங்கேயே வந்து புதைச்சிட்டு இருக்காங்க புதைச்சிட்டு வந்து அவ்வளோதான் நம்ம இதுலேருந்து ஏதோ மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்து வெளியில் வந்துட்டு அந்த குழந்தையோட அம்மா அப்பா எல்லாருமே வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குழந்தையை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிதுக்கு அப்புறமா அவளே வாலண்டியராக போயிட்டு அந்த குழந்தை எனக்கு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பெட்டு கட்டி அந்த இடத்த காட்டியிருக்கா தூண்டி பார்த்தோன்னே அந்த குழந்தையோட சடலம் மட்டும் தான் கிடச்சிருக்கு ஸோ இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க யாராக இருக்கும் இந்த சைக்கோவாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ கூட எந்த குழந்தைங்க மேலே மேரி பெல் மேலே யாருக்குமே சந்தேகங்கள் எதுவுமே வரல ஃபைனலாக அவங்களும் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு சமயத்தில் இந்த கொலையை பண்ணது ஏதோ ஒரு குழந்தை தான் ஏன்னா வந்து அந்த ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பிளேடில் வந்து ப்ரெஷர் பண்ணி அழுத்தி எம்முன்னு சொல்லி எழுதுனது இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்தாங்க இல்லையா ஸோ ஏதோ ஒரு குழந்தை தான் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து எல்லா குழந்தைங்களுமே வந்து கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டைமில் எந்த குழந்தைங்கிட்ட இருந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை இந்த மேரி பெல் கிட்ட கேட்டதில் மேரி பெல்க்கு பயம் வந்துட்டு நம்ம உஷாராக பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு வயசுலேயே இந்த கொலையை செஞ்சது யாருன்னு எனக்கு தெரியும் இந்த பாப்பா விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு ஒருத்தவங்க வந்து துருப்புடிச்ச கத்தி சிசர்லாம் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா வாயில இருந்து ஒலறிட்டா இந்த ஒரு விஷயத்த வச்சே வந்து போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது இந்த மாதிரி கீறி இருக்காங்க சிசரை வச்சு விரல் எல்லாம் வெட்டி இருக்காங்க இதுலயே வந்து இவன் வந்து ஒலறிட்டாலே இந்த மாதிரி வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அதாவது ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி எம்னெலாம் எழுதியிருக்காங்களா ஸோ இந்த மாதிரி எடுத்து தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உலரீட்டாலே நீ தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இல்லை இல்லை நாசையில் தான் செஞ்சான்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட் கை காட்டுறது இந்த மாதிரியே போயிட்டு கடைசியில் மேரிபில் தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா மேரிபில்லில் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க அந்த டைம் ஒரு சீரியல் கில்லரா மாறினது ஒரு அம்மா அப்பாவுடைய அர அரவணப்பு இல்லாம ஒரு தனிமையில் வளர்ந்த குழந்தை இவ்வளோ டார்ச்சர்கள் எல்லாம் இது பண்ண எடுத்துட்டு வளர்ந்த குழந்தை அது எந்த அளவுக்கு மாறி இவ்வளவு கொலைகளை செஞ்சிருக்கா பாருங்க இந்த ஒரு விஷயம் தாங்க கடைசியில் ஒரு பதினோரு வருஷம் கழிச்சு ஒரு இருபத்தி மூணு வயசுல மேரிபில் ஜெயில விட்டு வெளியில வராங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் வந்து அவளை வந்து வீட்டை ஜெயிலேருந்து அனுப்பியிருக்காங்க அதாவது நீ எங்க போகிற எங்க வர அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா வந்து மேரிபில் வந்து ஒரு வெளி ஜெயிலேருந்து வெளியில வந்ததுக்கப்புறமா கல்யாணமும் செஞ்சுக்கிறாங்க ஒரு குழந்தையும் பெற்றெடுக்கிறாங்க அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்ததுக்கு அப்புறமா நியூஸ் பேப்பர்ல தன்னுடைய அம்மா யாரு மேரி பெல் அப்படிங்கிறவங்க யாருன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறான் அப்போதுல இருந்து பிரச்சனை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா வந்து மேரி பெல் வந்து இங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரெஸ் மீடியால யாருக்குமே கண்ணில் காட்டாம போலீஸ்காரங்களே ஒரு இடத்துல வச்சுதான் வந்து அவங்களை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட வெளியில விட்டாங்க ஸோ இந்த டைம்ல இதெல்லாமே தெரிஞ்சிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துச்சு தன்னுடைய பொண்ணுக்கோ தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி விஷயம் நம்மளோட பொண்ணே வந்து கேள்வி கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்போல இருந்து வந்து இந்த விஷயம் எல்லாம் வெளியில வந்துட்டு நிறைய பிரஸ் மீடியாஸ்க்கு தெரிஞ்சிருச்சு மறுபடியும் மேரி அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க இப்போ வரைக்கும் மேரி பில் வந்து உயிரோட தான் இருக்கா இதுதாங்க ஒரு பதினோரு வயசு பொண்ணு சீரியல் கில்லராக மாறி இந்த அளவுக்கு ஒரு பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்கா இல்லையா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாம் இருக்கும் ஷாக்கிங்காக இருக்கும் இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் போல் நான் நிறைய டாப்பிக்ஸ்லாம் பேசணும் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அதையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ டேக் கேர் பாய்ஸ் யூஸ்